பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறோம். ஆலயத்திலே உம்மை துதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கோம். எதற்காக வந்திருக்கிறோம்? துதிக்கும்படியாய் கூடி வந்தேன். நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இஸ்ரவேலின் துதிகளிலே பிரியமாய் இருக்கிறவர், அங்கே வாசமாய் இருக்கிறவர் இந்த நாள் வந்திருக்கிறார். ஹலலூயா! இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இதனை மகிழ்ந்து கழிகூற கடவோம். ஹலலூயா! கர்த்தர் நாம் மயப்படுவதாக. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா! கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், இன்னைக்கு ஜீவனோடு இங்கே இருக்கிறோன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா! ஆராதிக்கும்படியா இங்க கூடி வர கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் நாம் மயப்படுவதாக. இந்த நாமம் உயர்த்துகிற இடத்தில் வாசம் செய்கிறவரே, நல்லா கையை தட்டி தேங்க்யூ ஜீசஸ். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே, பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். அவரை போல வேற தெய்வம் இல்லை. ஏன்னா சர்வ சிருஷ்டிகர், எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். எல்லாமே அவருக்காகவும் அவராலே உண்டாக்கும். கர்த்தர் நாம் மயப்படுவதாக. இதுக்கப்புறம் வேற எங்க இருந்து பேரலல் கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா! இஸ் அன்பேரலல். யாரும் அவருக்கு இணை கிடையாது, ஈடு கிடையாது. ஹல்லேலூயா! கர்த்தர் நாம் மயப்படுவதாக. ஏன்னா அவர் தான் எல்லா புகழ்ச்சிக்கும் பாத்திரர்.
ஆனா இவ்வளவு மகா பெரிய தெய்வமா இருந்தாலும் மகத்துவம் பயங்கரமானவரா இருந்தாலும் உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சில நேரம் எனக்கு ரொம்ப அப்படியே எனக்கு புரிஞ்சுக்கவே முடியாது. பாருங்க, ஒரு மகிமையின் தெய்வம், உலகத்தை ஸ்தாபித்தவர், உண்டாக்கினவர், சிருஷ்டி கர்த்தர், நிலைப்படுத்தினவர் அவர் தான். பேர் சொல்லி அழைக்கிறவர், உங்க சத்தத்தையும் கேட்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். கூப்பிடுறதுக்கு முன்னாடியே பதில் சொல்லுவாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா கேள்வி கேட்போம், கேள்வியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கிளம்பிடுவாங்க. அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். பதில் கூறுகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒன் வே கம்யூனிகேஷன் கிடையாது. கர்த்தர் கேட்கிறவர், நம்மோடு கூட பேசுகிறவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் பாடி புகழ்ந்து ஆடி அசைய மாட்டேங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பாத்தீங்க, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் பயப்படுவதாக. ஒரு தடவை அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்கிறார். நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய டவுட். பாருங்க, நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், ஆண்டவர் கேட்கிறாரா அவர் சத்தத்தை? ஹல்லேலூயா. அவர் உங்கள் சத்தத்தை என்ன செய்யறார்? கேட்கிறார், பதில் கொடுப்பா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பாடி புகழ்வேன், நான் ஆடி மகிழ்வேன், அவர் நன்மைகளை எங்கும் சொல்லுவேன். ஏன்னா அவர் கூப்பிட்ட நேரத்துல பதில் கொடுப்பா. தேங்க்யூ நான்
தேவனை ஆண்டவர் சொல்றார் உயர்த்தி ஆயிரமாக பெருக செய்வார். ஹல்லேலூயா. நம்ம சபை அப்படியே செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. Thank you Jesus. ஹல்லேலூயா. அவர் வசனத்தை வாசிக்கிறேன். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். அவர் கட்டளை கொடுத்தா அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிக்காம ஏதாவது போயிட்டே இருக்கு. என்ன பண்றேன்னே தெரியல நினைக்கிறீங்களா? இட் ஸ்டாப்ஸ் டுடே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் கட்டளையிட நிற்கும். சகலமும் நிக்கணும். ஏன்னா சகலமும் அவராலே உண்டாக்கப்படும். ஹல்லேலூயா. அது மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அவர் கட்டளையிட நிற்க வேண்டும். ஏன்னா அவராலே உண்டாக்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபேன் சிநேகிதன் ஆகிய ஆபிரகாமின் சந்ததியே. இதோ ரொம்ப தூரத்துல இருக்கவங்க நினைச்சுக்காதீங்க, உங்களை பார்த்தா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி வச்சுக்க. சேது அப்படின்னு ஹல்லேலூயா. நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நல்லா கவனிங்க. நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். என்ன வலது கரம் பாருங்க. இந்த கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தியதுன்னு ஒரு கரத்தை சொன்னாங்க தெரியுமா? அந்த கரம் உங்களை தாங்கும். எது வானத்தை அளவிட்டாலே கரம் உங்களை தாங்க ஆயத்தமா இருக்கு. எத்தனை பேர் ஆமே சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் கரம் என் மேல இருக்குதுங்க. எதுக்கு பயப்படணும்? பக்கத்துல இருக்கு பாத்துக்கணும். இப்படி இப்படிக்கால கைய ஆட்டணும். கைய ஆட்டுறது எனக்கு இங்கன்னு தெரியணும். சைட்ல திரும்பி கர்த்தர் கரம் உங்க மேல இருக்கு. எதுக்கு பயப்படுறீங்க? பாதி கை அசையவே இல்லை. ஒழுங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. பயத்துக்கு சம்பந்தமே கிடையாது நமக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிகளுக்கும் பயத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஃபெய்த்தும் ஃபியரும் ஒண்ணாகாது. நமக்கு ஃபியர் ஆஃப் காட் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் கரம். எந்த கரம்? வானத்தை அளவிட்ட கரம், பூமியை அஸ்திபாரப்படுத்தின கரம், கட்டளையிட நிற்கும் சொன்னாங்க பாத்தீங்களா? அதே கரம் உங்க மேல இருக்குது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. Thank you Jesus. Hallelujah. Oh. Yeah.
ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு ஹால் ஓபனிங் நடக்குது பாருங்க. இந்த ஹால் ஓபனிங்ல ஃபாதர் பர்க்மான்ஸ் அவர்கள் தான் வந்து அந்த ஹாலை திறந்து வைக்க வர்றாரு. அந்த இடத்துல நானும் இருக்கிறேன். மீட்டிங்ல இந்த பாட்டை பாடுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு வந்து வயசாயிருச்சு, சின்ன பிள்ளை என்ன போற வரவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, முத்தம் கொடுக்கறாங்க, எனக்கு கர்த்தர் தான் கொடுக்கறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் விளையாட்டா சிரிப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுல ஒரு உண்மை இருக்குது பாருங்க. வயசாக ஆக நாம் அன்பிற்காக ஏங்குகிறவர்களாய் மாறி விடுகிறோம். சின்ன பிள்ளை போற வரவங்களாம் அன்பு என்ன செய்யறாங்க, பாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு பையன் இருக்கான், யார் கையில இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது, தூக்கி போயிருவாங்க யாரா இருந்தாலும். அப்போ ஏன் போற வர்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அன்பை பாய்ச்சிக்கிறாங்க. கொஞ்சம் வயசானோடனே நம்ம ஒரு பக்கம் செருப்பு போட்டு நிக்க வேண்டாம். ஆனா உங்களை தேடி இயேசு வராது. ஹல்லேலூயா. என்ன செய்வாரா, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாங்க. நீங்களே கொடுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு முறை சொல்லலாமா, தேங்க்யூ ஜீசஸ். அவர் பாருங்க, அவர் உங்களை நேசிச்சதுனால நம்ம என்ன செய்யணும், அவரை நேசிக்கிறோம் பாருங்க. நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி போதகரே, நியாய பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது? இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, சொல்லுங்க முழு இருதயம், முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதான கற்பனை. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை அவ்வளவா நேசிச்சிருக்காங்க, அவ்வளவா நேசிக்கிறார். யாராவது நினைக்கலாம், எனக்கு நேசம் இந்த உலகத்துல குறைவா இருக்கிறது. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குகிறவர் இந்த நேச குறைவை இந்த நாள்ல நிறைவாக்குவார். அவ்வளவா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, பிரதான கற்பனை என்ன தெரியுமா, நீங்கள் நானும் அவரை நேசிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாரீர் அருணோதயம் உதித்து வரும் இவர் யாரும் அவர் நம்ம நேசிச்சுக்கிறார் பாருங்க. அவரை நாம் நேசிக்கிற நேரம் அது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் பார்த்து சூழ்நிலைகளை மறந்து. Thank you Jesus. ஹல்லேலூயா.
Para
பதினாயிரங்களில் சிறந்தவர் அவர் சாரோனின் ரோஜா அவர் பள்ளத்தாக்கின் லீலை ஹல்லேலூயா ஆமென் ஒவ்வொரு நாள் விசேஷித்த அந்த தேவனுடைய அன்பை நினைத்து அவரை துதிக்கிறவர்களாய் அவரை ஆராதிக்கிறவர்களாய் கர்த்தருடைய ஜனம் காணப்பட வேண்டும் ஹல்லேலூயா என்னுடைய நேசர் விசேஷித்தவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆவியானவர் இப்போதே அந்த நேசருடைய
தம்முடைய அன்பின் ஆழத்திற்குள்ளாய் நம்மை அழைத்து செல்ல போகிறார். ஆவியானவர் தான் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துகிறவர். அந்த அன்பின் ஆழங்களுக்குள்ளாய் நம்மை அழைத்து கொண்டு செல்லுகிறவர். ஆழமான ஆண்டவருடைய அன்பிற்குள்ளாய் நாம் கடந்து சென்றார். ஆண்டவரோடு ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியம், ஒரு உறவு காணப்படுமே என்றால் ஆமென். கர்த்தருடைய கரணமோடு இருக்கும், கர்த்தரே நம்மோடு கூட இருப்பார். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு அன்பானது நிலையா இருக்குமே என்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். எதிரி வரும்போது ஏத்திடுவா. ஆமென். அல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரேயா, கர்த்தர் வெளிப்படுவா. உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற யெகோவா நித்தியா, இயேசு வெளிப்படுவா. சமாதானத்தை தருகிற யெகோவா ஷாலோமாய், கர்த்தர் வெளிப்படுவா. ஆமென். அந்த அன்பிற்குள்ளாக, இயேசுவின் ஆழமான அன்பிற்குள்ளாக நாம் இப்போது கடந்து செல்ல போகிறோம். ஆத்மநேசருடைய அன்பின் ஆழம். அத்மனிதரோடு அன்பினாலும் சென்று அவனோடு நான் கெஞ்சி கேட்ட போது, அத்மனிதரோடு அன்பினாலும் சென்று அவனோடு நான் கெஞ்சி கேட்ட போது, அபிஷேக நதி என்னில் பாய்ந்து வந்தது. ஆனந்தத்தினால் அவை அபிஷேகித்தார். அபிஷேக நதி என்னில் பாய்ந்து வந்தது. ஆனந்தத்தினால் அவை அபிஷேகித்தார். Oh!
ஏற்றுது நன்று ஒவ்வொரு இருந்த நிரப்புகிறேன்
அன்பு ஒவ்வொருவர் மேலும் வாழ்ந்து வருகிறேன். ஒவ்வொருவரும் அவருடைய அன்பு, அவருடைய அன்பு, கர்த்தருடைய அன்பு, உங்களுக்கு ஆண்டவருக்கும் உள்ள நேரம் தொடர்ந்து ஜெபிங்க, விடுதலையோடு ஜெபிங்க, கர்த்தரோடு பேசுங்க, உங்கள் ஆத்தும மனாளரோடு பேசுங்க, ஆத்தும நேசரோடு பேசுங்க, இயேசுவோடு பேசுங்க, அற்புதம் நினைத்து மகிழ்ந்து கழிகூறுங்க, வெட்கப்படாதிருங்க. கர்த்தருடைய சபையாய் காணப்படுகிறது. ஒரு நாள் பலர்கள் பரலோகத்தில் போகும்போது போருந்து சபை கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருக்கும், கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கும், கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும். அதற்கு முன் சபையாய் தான் பூமி தேவனுடைய ராஜ்யமாகிய கர்த்தருடைய சபையை நாம் கூடி போதெல்லாம் பரலோக தேவனை தூதர்களோடு சேர்ந்து பரலோக சேனையோடு சேர்ந்து பூமியில் கர்த்தருடைய சேனையாயிருக்கிற கர்த்தருடைய சபையாகிய நீங்களும் நானும் சேர்ந்து இரண்டு சேனைகளாய் ஒரு மக்னாயுமாய் கர்த்தரை துதிக்கிற உயர்த்துகிற நேரம் தான் ஆராதனையின் நேரம். விட்டு கொடுங்க, உங்களை விட்டு கொடுத்து ஜெபிங்க, விட்டு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தருடைய பிள்ளையே, யாரோ சொல்லி அல்ல, யாரோ நடத்தி அல்ல, அது உண்மையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற துதி அல்ல. நீங்களே கர்த்தரை துதிக்கணும், நீங்களே கர்த்தரை சேவிக்கணும், நீங்களே இந்த ஆழத்துக்குள்ளாய் கடந்து செல்லணும், நீங்களே இந்த உறவுக்குள்ளாய் கடந்து செல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா, மகிமை 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 தேவ பிரசன்ன ஆலயத்தை மூடி வைத்திருக்கிறது. அல்லேலூயா, ஆண்டவரே, நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் விசேஷித்தவர்கள், ஆண்டவரே, நாங்கள் விசேஷித்தவர்கள். இந்த பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களில் நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் விசேஷித்தவர்கள். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் விசேஷித்தான். நன்றி ஆண்டவரே, அன்பிற்காய் நன்றி, ஆழமான பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவருடைய ஆழமான இனிமே நம்மை மூடி வைத்திருக்கிறேன். இவரந்த சாலைக்கு அழைத்துக் கொண்டு போனார். பேனர் ஓவமி இஸ்லாம், என் மேல் பறந்த கொடி அவருடைய நேசம், அவருடைய நேசம் என்னும் சமுக்காளம் உங்கள் மேல் விரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, எதை செய்தாலும் ஆண்டவருக்கா, எதை செய்தாலும் இந்த அன்பினால் நிறைந்து நாம் செய்ய வேண்டும். எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று அல்ல, ஏதோ மனிதர்களுக்காய் தேவனுக்கு என்று ஏமே நாம் செய்ய வேண்டும், இயேசுவுக்கு என்று நாம் செய்ய வேண்டும். நாம் இயேசுக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்றால் பவுல் சொன்னது போல கிறிஸ்துவன் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனுஷனை இயேசுவன் அன்பு நெருக்கி ஏவுகிறதோ கர்த்தருக்காய் செயல்படுவான், கர்த்தருக்காய் பிரயாசப்படுவான், கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிப்பான். அதே கல்வாரியின் அன்பு ஏமே நல்லா, ஓ ஹல்லேலூயா, அவருடைய நேசம், நேசம் என்னும் சமுக்காள் அவருடைய நேச பிரசன்னம் சபையை மூடி வைத்திருக்கிறது. ஓ கர்த்தர் நம்மை அவருடைய மகிமையினால் வல்லமையினால் நிரப்புவே, ஆவியானவர் இன்னதை செய்வார், இயேசுவின் சாயலுக்கு நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய ஜீவியம் எதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் மனது நம்ம இயேசுவை போல மாறவே, ஒரு நாள் அவரை சந்திக்கும் அவர் இருக்கிற வண்ணம் நாமும் இருப்போம். அம்மட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆமென் பிரியம்.
transformation. ஒரு மாறுதலின் காலம் தான் பூமியிலே காணப்படுகிற கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையின் காலமாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு விசுவாசம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசுவுக்கொப்பாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓ ஹல்லேலூயா! இயேசுவுக்கொப்பாய் நாம் மாறும்போது தான் திடீரென்று ஒரு நாள் கர்த்தருடைய வருகை இருக்கும். நாம் போது முழுவதுமாய் இயேசுவை போல மாறி அவரை சந்திப்போம். ஆமென். அதுவே நம்முடைய வாஞ்சி. தேவ சாயலான நான் மாறி இயேசுவோடு இருப்பேன், இயேசுவோடு இருப்பேன் என்று சொல்லுவோமா? பூமியின் காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போய்விடும். பூமியில் காண்கிறவைகள் எல்லாம் அஸ்திபாரம் இல்லாத நிலையற்றோடு காணப்படுகிற மரலோக வாழ்க்கை தான் நிரந்தரம். Thank you.
ஜீவிப்பேனே நீடும். அங்கே அழிவு இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பிரிவினைகள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை. ஆத்ம நேசரோடு ஆத்ம மணாளனோடு மகிழ்ந்து கடிகோறுகிற பூமியின் கூடாரம் அழிந்து போய்விடும், மண் மண்ணுக்கே ஒரு நாள் துரும். ஆரேரோய மாம்சம் மண் அது மண்ணுக்கு திரும்பும். அல்லீரோய கைவேலை இல்லாத நித்திய வீடு பூமியில் நாம் கட்டுகிற எந்த மாளிகையும் அதற்கு எள்ளளவும் ஈடாகாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, எதை இழந்தாலும் பரலோக மாளிகையை இழந்து விடாதிருக்கு. மணவாட்டிக்காக மணவாளன் கட்டி கொண்டிருக்கிறேன். அந்த உன்னத வீட்டை மறந்து விடாதிருக்கு, இழந்து விடாதிருக்கு. அதற்கு பாரது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. திடீரென்று ஒரு நாள் கர்த்தருடைய வருகை இருக்கும். ஏமேன். வருகையின கால சத்தம் கேட்க ஆண்டவரோடு அந்த ஆழம் ஆழத்தில் கடந்து சென்று ஆழமான ஒரு உறவு உள்ளவர்களுக்கு அந்த கால சத்தம் செவிகளில் விடும். ஏமேன். ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உங்களை இயேசுவை போல மாற்றிக் கொண்டிருக்கிற ஆவியானவர் ரதமாய் மாறுவார். எலியாவின் அக்கினி ரதமாய் மாறுவார். அவரே ரதமாய் மாறி மணவாட்டி உங்களையும் என்னையும் எடுத்துக்கொண்டு பரலோகிய பரலோக மணவாளனாகி இயேசுவோடு கூட இணைத்து வருவார். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஆனந்தம். அல்லேலூயா. அதற்காய் நாம் காத்திருக்க வேண்டும். அந்த வேளையை பிதாவை தவறவே ஒருவனும் அறியார், தேவதூதர்களும் அறியார், ஒரு மனுஷனும் அதை அறியார். அல்லேலூயா. அது எப்பொழுது வேண்டும் என்றாலும் ஏமேன் இருக்கும். அல்லேலூயா. அது மட்டும் தேவசாயலாக ஒவ்வொரு நாளும் நாம் மாறும்படியாய் இம்மைக்குரிய வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மையாகவே கர்த்தருடைய தூய பிரசனம், நல்லிய பிரசனம் சபையை மூடி வைத்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் பாக்கியவான். சமூகம் ஆலயத்தை நிரப்பி வைத்திருக்கிறது. அதன் பின்பாய் அல்லேலூயா அவருடைய வல்லமையோடு பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் பிரவேசித்திருக்கிறோம். இனி ஏமே கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள ஏமே நாம் கடந்து செல்லவும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிப்பதுதான். மாத்திரமல்ல, ஏமேனாருடைய கோல் துளிர்த்தது போல உங்கள் வாழ்க்கை துளக்க, உங்கள் சுகவாழ்வு துளக்க, உங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஏமேன். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் வாழ்ந்திருக்கும். அல்லேலூயா. துளிர்த்து கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. இடம் கொண்டு பெருகுவீர்கள். செல்கின்றீரே உந்தரி மகிமையை நான்
ஒரு பொன்குத்து விளக்கு, ஒரு தூப பீடம் காணப்படும். சமூகத்தை
சிங்காசனம் பொன் குத்துடக்கு வெளிச்சம் வசனம் வெளிச்சம் நம்மை நடத்தும் ஒரு ஜபத்தோடு மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் அழைத்து அங்கே உடன்படிக்கை அதன் மேல் கிருவாசனம் காணப்படும் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாய் ஆர்வனுடைய துளர்த்த கோலம் இரண்டு கற்பலகைகளும் மன்னா ஒரு பொற்பாத்திரத்திலும் காணப்படும் கர்த்தருடைய பிள்ளையே தேவனுடைய மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் நின்று கொண்டிருக்கிற நீ துளர்த்திருப்பீர்கள் சுகவாழ்வு துளர்க்கும் கர்த்தருடைய பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்கள் சமூகத்தில் நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் நீங்கள் செழித்திருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை துளர்க்க பட்டு போயிற்று மங்கி போயிற்று விளக்கு அணைந்து போயிற்று என்று நினைக்கிறீர்கள் உலர்ந்த கோலை உயிர்ப்பிக்க கூடிய வல்லமை உள்ளது மறைத்து போனவர்களை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் இருக்கிறார் அவருடைய மகிமை நம்மை மூடி வைத்திருக்கிறது ஒவ்வொருவரையும் பிள்ளைகளை கண்டு துளர்க்க பண்ணுகிறார் வாலிபர்களை துளர்க்க பண்ணுகிறார் பெரியவர்களை துளர்க்க பண்ணுகிறார் ஆரோக்கியம் துளர்க்கும் அல்லையில வாழ்ந்திருப்பீர்கள் ஒருபோதும் நீங்கள் தாழ்ந்து போவதே கர்த்தரை ஆராதிக்கும்படி தெரிந்து கொண்ட ஜனங்கள் வாழ்ந்திருப்பதே கர்த்தருடைய சத்தம் தேங்க்யூ